ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குன்னா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியின் கிரிக்கெட் வீரரான சுரேஷ் ரெய்னா, மகேந்திர சிங் தோனி உலகக்கோப்பையில் எந்த இடத்தில் களமிறங்கினால் அது இந்திய அணிக்கு பலமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார். அதை பற்றி நாம இப்போ பார்ப்போம். கடந்த 2018 தோனியோட கிரிக்கெட் வாழ்க்கையில் ஒரு மோசமான ஆண்டு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஆண்டு முழுக்க மொத்தம் 21 போட்டிகளில் விளையாடிய மகேந்திர சிங் தோனி வெறும் 275 ரன்களை மட்டுமே எடுத்தார். அந்த ஆண்டு முழுக்க அவரோட மோசமான ஃபார்ம் தொடர்ந்த நிலையில முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் ரசிகர்கள் பல பேர் தோனிக்கு வயதாகிவிட்டது, எனவே அவர் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றுவிட வேண்டும், இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும், 2019 உலகக்கோப்பையில் இளம் கிரிக்கெட் வீரர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் கூறியிருந்தனர். ஆனால் இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் தொடர்ச்சியாக 3 அரை சதங்களை விளாசிய மகேந்திர சிங் தோனி அசுர ஃபார்மிற்கு திரும்பியிருக்கிறார். இதில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் 4வது வீரராக களமிறங்கிய மகேந்திர சிங் தோனி 87 ரன்களை விளாசி கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்து இந்திய அணியை வெற்றி பெற செய்தார். அதன் மூலம் அவருக்கு தொடர்நாயகன் விருதும் வழங்கப்பட்டது. அந்த தொடருக்கு பிறகு பேட்டியளித்த இந்திய அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மா, தோனிக்கு 4வது இடம் தான் கரெக்டாக இருக்கும், உலக கோப்பைக்கான இந்திய அணியில் தோனி 4வது வீரராக தான் களமிறங்க வேண்டும், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லியிருந்தார். தற்போது இது குறித்து பேசியுள்ள சுரேஷ் ரெய்னா, தற்போது தோனி அற்புதமான ஃபார்மில் உள்ளார், எனவே உலகக்கோப்பை தொடரில் தோனியை 4வது வீரராக களமிறக்குவதே சரியாக இருக்கும், அந்த இடத்தில் அவர் இறங்கினால்தான் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு கூறியிருக்காரு. அதோட கோலி மற்றும் தோனியோட பார்ட்னர்ஷிப் இந்திய அணிக்கு மேலும் வலு சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரோஹித் சர்மா கூறியிருக்கிற அதே கருத்தை தற்போது சுரேஷ் ரெய்னாவும் கூறியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. வருகிற ஜூன் ஜூலை மாதங்களில் உலகக்கோப்பை தொடரானது தொடங்க இருக்கும் நிலையில் இந்திய அணிக்கான 4வது வீரராக எந்த வீரரை களமிறக்குவார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.